ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தனகல்பவல்லீ ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் பிரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜநிகழிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ஸதசே. இன்றைய பாசுரம் கீழ்வானம் வெள்ளென்றெருமைச் சிறுவீடுங்கிறதான பாசுரம். இந்த பாசுரத்தினாலே ஆண்டாள் நமக்கு என்னத்தை தெரிவிக்கிறான்னா, பாகவதோத்தமாளோட எப்பொழுதும் சேர்ந்தே இருங்கோ. அப்படி நீங்கள் சேர்ந்தே இருந்தேன்னா உங்களுக்கு மனசுக்கு ஒரு குதூகலம், ஒரு சந்தோஷம் நிச்சயம் ஏற்படும். தன்னுடைய தகப்பனாரான பெரியாழ்வார் போன வழியிலேயே பல்லாண்டு ஆரம்பத்திலேயே பல்லாண்டுங்கிற அந்த முதல் பாசுரத்தை முடிச்சுட்டு, வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொள்மின் கூழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதரொட்டோம் ஏடாட்காலும் பழிப்பிலோம் இராக்கதர்வாள் இலங்கை பாழாளாகப் படைபுருதானுக்கு பல்லாண்டு குருதுமேன்னு இந்த பாகவதோத்தமர்களுடைய சம்சலேஷம் இருக்கே, அவளோடது கூடுறது இருக்கே, அதுதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுங்கிறத சொன்னார். அதையே அந்த பெரியாழ்வாருடைய புத்திரியான ஆண்டாளும் இந்த கீழ்வானம் வெள்ளென்றுங்கிற பாசுரத்தில் குறிப்பிடுறாள். கீழ்வானம் வெள்ளென்னு, கீழ்வானம் வெளுத்துதுனாலே என்ன அர்த்தம், சூரியோதயம் ஆக போகிறதுன்னு அர்த்தம். இப்போது இரவு முடிந்து பகல் ஆரம்பிக்க போகிறது. இரவு என்பது என்ன, அது ஒரு இருட்டு. பகல் வந்தால் வெளிச்சம் தானே வரும். இந்த இரவை நம் சாஸ்திரத்தில் பெரியவள்லாம் அதை அஞ்ஞானத்தோடு ஒப்பிடுறா, பகலை ஞானத்தோடு ஒப்பிடுறா. இது இப்போ மனுஷனுக்கு ஒரு பகல் ஒரு ராத்திரி, அதே மாதிரி பித்ருக்களுக்கும் ராத்திரியும் பகலும் உண்டு. கிருஷ்ணபக்ஷங்கிறது அதாவது பௌர்ணமி முடிஞ்ச பிரதமையிலேருந்து அமாவாசை பரியந்தம் இருக்கிற அந்த 15 நாள் இருக்கே, அது கிருஷ்ணபக்ஷம். அப்போது நம்ம பித்ருக்களுக்கெல்லாம் அது ராத்திரி. அதுக்கப்புறம் பகல் என்பது சுக்லபக்ஷம், அதாவது அமாவாசை கழிஞ்ச மறுநாள் பிரதமை இருக்கே, அதிலிருந்து இந்த பௌர்ணமி பரியந்தம் இருக்கிற அந்த 15 நாள் இருக்கே, அது பித்ருக்களுக்கு பகல், அதான் சுக்லபக்ஷம்னு சொல்கிறோம். இதே மாதிரி தேவர்களுக்கு ராத்திரிங்கிறது தட்சிணாயனம். தட்சிணாயனம்னா தெரியும். அதே மாதிரி பகல் என்பது அவர்களுக்கு உத்தராயணம். அப்போ 6 மாதம் அவளுக்கு ராத்திரி, 6 மாதம் பகல். பிரம்மாவுக்கு
ஆயிரம் சதுர்யுகங்கள் ராத்திரி, ஆயிரம் சதுர்யுகங்கள் பகல். இந்த கலியுகமானது 432,000 வருடங்கள் கொண்டது. அதில் ஒரு பாதம்ங்கிறது 108,000 வருஷம். அதனால தான் கலியுகே பிரதமே பாதேன்னு நம்ம சொல்லுன்றிருக்கோமோ. நான் பிரதம பாதம் எது, அது 108 அதுக்குள்ளே இருக்கும். இப்போ முதல் கால் பாகத்தில் இருக்கும். இந்த கலியுகத்தை ரெண்டால் பெருக்கினா துவாபரயுகம், ரெண்டு மடங்கு துவாபரயுகம். அப்போது கலியுகத்துக்கு 432,000 வருஷம்னா துவாபரயுகத்துக்கு 864,000 வருஷம். இந்த கலியுகத்தை மூணால் பெருக்கினோம்னா அது திரேதாயுகம். அதாவது கலியுகத்தை போல மூன்று பங்கு திரேதாயுகம். அப்போது 3 × 4.32 lakhs என்ன வரும், 12.96 lakhs ஆஃப் இயர்ஸ். அது வந்து திரேதாயுகம். கிருதயுகம் கலியுகத்தை மாதிரி நாலு பங்கு. அப்போது அது எவ்வளவு, 4 × 4.32 lakhs ஆஃப் இயர்ஸ், 17.28 lakhs ஆஃப் இயர்ஸ். இது எல்லாத்தையும் கூட்டினா அதுதான் சதுர்யுகம். கலியுகம், கலியுகத்தினுடைய 432,000 வருஷம், துவாபரயுகத்தினுடைய 864,000 வருஷம், திரேதாயுகத்தினுடைய 1296,000 வருஷம், கிருதயுகத்தினுடைய 1728,000 வருஷம். இதையெல்லாம் கூட்டினா 4,320,000 வருஷம். இது ஒரு சதுர்யுகம். இப்படி 71 சதுர்யுகங்கள் கொண்டது ஒரு மன்வந்தரம். 14 மன்வந்தரங்கள் சேர்ந்தால் ஒரு கல்பம். ரெண்டு கல்பம்ங்கிறது ஒரு நாள். இப்படி 360 நாட்கள் கொண்டது ஒரு வருஷம். இப்படி 100 வருஷங்கள் பூர்ண ஆயுஷா சொல்லியிருக்கு பிரம்மாவுக்கு. அப்போது பிரம்மாவனுடைய ஆயுஷ் எவ்வளவுன்னு கணக்கு போட்டு பார்த்தோம்னா 100 × 360 × 2 × 14 × 71 × 43.2 lakhs ஆஃப் இயர்ஸ். இது இவ்வளவு வருஷம் பிரம்மாவனுடைய பூர்ண ஆயுஷு. இப்போ நமக்கு ஆயுஷ் எப்படி சொல்லிருக்குன்னா, கலியுகத்தில் மனுஷனுக்கு பூர்ண ஆயுஷ் 100 வருஷம். சதமானம்பவதி சதாயுஹுன்னு சொல்கிறதோ நான் வேதம். துவாபர யுகத்தில் அதை 10 பெருக்கிக்கணும், அதை விட 10 மடங்கு அதிகம் துவாபர யுகத்தில். அப்போ 1000 வருஷங்கிறது வாழ்ந்தான்னா அது பூர்ண ஆயுஷ். திரேதாயுகத்தில் ஒரு மனுஷனுக்கு 10,000 வருஷம். அந்த துவாபர யுகத்தை 10 பெருக்கிக்கணும், அப்போ 10,000 அவனுக்கு வயசு. கிருதயுகத்தில் ஒரு மனுஷனுக்கு 100,000 வருஷம். திரேதாயுகத்தை 10 பிரிக்கணும். ஒரு ஒரு யுகத்துக்கும் அடுத்த யுகத்துக்கு போகும்போது 10 பிரிக்கின்றா அதான் ஆயுஷ். இதில் இப்படி பார்த்துன்னு போனோம்னா, இப்போ நமக்கு ஒரு ராத்திரி ஒரு பகல் இப்படி தானே ஒரு நாள்ங்கிறது. இந்த இதில் தான் நாம் பிறவிகள். இந்த சம்சாரம், இது இரவுங்கிறது சம்சாரம்தான். இந்த பிரபத்தி அனந்தரம் தேக அவசானத்துக்கு அப்புறம் இருக்கே இல்லையா, அது பிராம முகூர்த்தம். பிரபத்தி அனந்தரம் நம்மளுடைய சரீரம் தானாக பூமியில் விழற பரியந்தம், நாம் சாகர பரியந்தம் நாம் பிராம முகூர்த்தத்தில் இருக்கோம். அப்புறம் ஸ்ரீ வைகுண்டம்ங்கிறது நமக்கு பகல். பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் அழ்வாரும்
உபனிஷத்துங்களும் சருத்திவாஹைவ அஸ்மை பவதீன், இந்த இருள் தருமா ஞானம் இருக்கே அதை சம்சாரத்தோடு ஒப்பிட்டு அந்த ஸ்மிருதி, அது இந்த காலராத்திரின்னு சொல்கிறது, இந்த சம்சாரங்கிறது ஒரு காலராத்திரி. அந்த பிரபத்திக்கு முன்னால் எத்தனையோ ஜென்மம் எடுத்தோமே அதெல்லாம் நமக்கு காலராத்திரி. இந்த பிரபத்தி க்ஷணம் முதல் தேக அவசான பரியந்தம், அதாவது நம்ம உத்தரகிருத்தியத்தை பண்ணிட்டுருக்கோமே அந்த காலம், அது பிராம்ம முகூர்த்தம். அப்புறம் புஷ்பகுமானத்தில் ஏறி விரஜாநதி ஸ்நானமாகி என்றைக்கு ஸ்ரீவைகுண்டம் போகிறோன்னா அன்னிலேருந்து அவனுக்கு பகல் ஆரம்பிக்கிறது. அந்த பகலுக்கு முடிவே கிடையாது, ஏன்னா நச்சப்புனகா அவர்த்ததையே நாங்கள் உணவு விரும்ப முடியாது. அதனால் அங்கே காலத்துக்கு முன்னால் பின்னாலங்கிற ஒரு அவஸ்தையை தவிர வேறு எந்த பரிணாமமும் கிடையாது, மாற்றமும் கிடையாது. அதனால் அது எப்போதும் பகலாகவே இருக்குது. இப்போது கீழ்வானம் வெள்ளன்னு நமக்கு இந்த பகலான ஸ்ரீவைகுண்டத்தை அடையணும்னா ஆச்சாரிய சம்பந்தம் ரொம்ப அவசியம் வேணும். அந்த ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்சா அவனுக்கு ஆத்ம ஞானம் ஏற்படுகிறது. அதனாலே ஆச்சாரிய சம்பந்தங்கிறது இங்கே கீழ்வானம். சூரியோதயத்துக்கு முன்னாலே அந்த கிழக்க இருக்கிற வானமானது கீழ்வானம்னு சொல்கிறோமே, அது கொஞ்சம் வெளுத்து காணப்படும். அந்த கீழ்வானம்ங்கிறதால கிழக்கு வெளுத்த சூரியோதயத்துக்கு முன்னால் இருக்கிற பகுதி இருக்கே அதுதான் பிராம முகூர்த்தம்னு சொல்கிறார். இப்போது இந்த பிரபன்னனுக்கு பிரபத்தி அனந்தரம் அவனுடைய தேவ அவசானத்து வரைக்கும் அவன் சாகர பரியந்தம் அந்த உத்தரகிருத்தியத்தை பண்ணிட்டு இருக்கானே, அது பிரபத்தி அனந்தரம் இந்த பூலோகத்திலே அவன் வாழ்கின்ற நாள் இருக்கே அந்த நாட்களெல்லாம் அவனுக்கு பிராம முகூர்த்தம். கீழ்வானம் வெள்ளென்னு எருமை சிறு வீடு, எருமைங்கிறது பக்தி யோகம். இப்போ இந்த எருமை ரொம்ப நிதானமாக இருக்கும். இப்போ ஒரு பசுமாட்டை உள்பாடுங்கோ குளத்தில் எதுவுன்னா டக்குன்னு ஓடி வந்துடும், இந்த எருமை அப்படி தண்ணியிலேயே அடைஞ்சு கிடக்கும், ரொம்ப ஸ்லோ. ரோடுலேயே ஒரு எருமை கிராஸ் பண்ணுன்னா வச்சுக்கோங்கோ, அதுக்கு எங்கள் ஊர் பக்கம்லாம் பிரேக் இன்ஸ்பெக்டரும்பா, ஏன்னா அது நம்ம வாகனத்தை போகக்கூடாதபடி அது பார்த்து எடுக்கும். இப்படி இந்த நிதானமாக இருக்கிறதுங்கிறது பக்தி யோகம். இந்த பக்தி யோகம் இந்த பிறவியினுடைய முடிவிலேயே நமக்கு மோட்சத்தை கொடுக்குமோ கொடுக்காதோ தெரியாது. ஆனால் நம்மளுடைய பிராரப்த கர்மா இன்னும் மூணு நாலு ஜென்மத்துக்கு இருந்ததுன்னா அந்த மூணு நாலு ஜென்மம் கழித்து தான் நமக்கு வைகுண்ட பிராப்தி. அது வரைக்கும் நாம் திரும்பவும் பிறந்து எங்கே விட்டோமோ அங்கேருந்து பக்தி யோகத்தை கண்டினியூ பண்ணிட்டுருக்கின்றதான். இந்த எருமையினுடைய நிறம் என்ன? கருப்பு, கருமை. அது இருட்டை போன்றது. இந்த சம்சாரத்தில் பக்தி யோகம் பண்ணுறவனுக்கு ரொம்ப நிதானமாக தான் மோட்ச பிராப்தி ஏற்படுறது. பசு என்ன பண்ணோம்? இப்போது மேய்ச்சலுக்கு போச்சுன்னா விட்டோம்னா நேராக வீட்டுக்கு வரும். எருமை என்ன பண்ணோம்? அங்கே வழியில் வர குளங்குட்டையெல்லாம் விழுந்துட்டு அதை சேரு இதெல்லாம் வாரி பூசிண்டு வரும். எருமை என்பது கருமை. அந்த கருமை சாஸ்திராதிகளிலே அஞ்ஞானத்துக்கு ஒப்பிட்டா சிறு வீடுங்கிறது மனசு, அதாவது நம்ம புத்தியை சிறு வீடுன்னு சொல்கிறோம். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், பெரு வீடுன்னா வைகுண்டம், சிறு வீடுன்னா அந்த கைவல்யஸ்தானம், சுவாத்ம அனுபவம் பண்ணுறானே அந்த ஜீவன் முக்தின்றா பாருங்கோ, அந்த சிறு வீடு. அதனால் பெரு வீடு இல்லாமல் சிறு வீட்டையே மோட்சம்னு நினச்சிண்டு அந்த கைவல்யமான சுவாத்ம அனுபவத்தை பண்ணுறவாளும் இருக்கா. இது இந்த சிறு வீட்டினாலே, இந்த மனசு அல்லது புத்தினாலேயே ஏற்படுறது.
மேய்வான் பரந்தனகான். சாஸ்வதமான சுகத்துக்கு ஆசைப்படாமல் அதை காட்டிலும் க்ஷுத்ரமான சுகத்துக்கு ஆசைப்பட்டதுனாலே. இப்போது சாஸ்வதமான சுகம் எது? திரும்பவும் பூலோகத்துக்கு வர முடியாததான பிணை கொடுக்கிலும் போகவிட்டாரேன்னு ஆழ்வார்கள் சாதிக்கிற ரீதியிலே இருக்கிற அந்த ஸ்ரீவைகுண்டம், அங்கே போனால் நாம் எம்பெருமானுக்கு சமம் ஆயிடுவோம். பரம் சாமியம் உபைத்தின்றது உபனிஷத்து. அதை விட்டுட்டோம், பெருவீடு அடைவதை விட்டுவிட்டு சிறு வீடான இந்த கைவல்யத்தில் போய் தன்னுடைய ஆத்மாவையே ஒருத்தன் தான் அனுபவிச்சுருக்கான்னு அவனை என்னன்னு சொல்கிறது. இப்படி மெய்வான் பரந்தனகான், இப்படி அந்த சிறு வீடாகிய மனசு புத்தி அவனுக்கு விசாலமாக செயல்படாமல் அந்த எம்பெருமான் சேஷி அவனை ஒழிந்த அனைத்து சேதனாச்சேத்தனங்களும் அவனுக்கு சரீரம் அப்படிங்கிறதான நம்ம பிரதான பிரதிதந்திரம் புரியலை. அதனால் சுவாத்மா அனுபவத்தை மோட்சமாக அவன் நினைக்கிறான். அதனாலே அது சிறு வீடு. இந்த சாஸ்வதமான சுகத்துக்கு ஆசைப்படாமல் அதை காட்டும் க்ஷுத்ரமான சுகமான இந்த கைவல்யத்துக்கு ஆசைப்படுறதத்தான் அந்த எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான்றார். அதாவது சிறுவீடான கைவல்யத்தை அனுபவிக்க ரொம்ப பறந்து பறந்து ஓடி போகிறது. மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து. பக்தியோகம் செய்ய சக்தி இருந்தாலும் கூட அதை விட்டுட்டு பிரபத்தியை கை கொள்பவர்கள் உத்தம ஞானிகள். இது போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னா ரெண்டு அர்த்தம். இந்த சுவாத்ம அனுபவம் பண்ணுறாளே, கைங்கரியத்துக்கு ஆசைப்படுறாளே, அவளை விட்டுடுறது. அவளை விட்டுட்டால் மீதி இருக்கிறவா இருக்காளோனோ ஜீவாத்மாக்கள், அதான் மிக்குள்ள பிள்ளைகள். அந்த மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து. நாம் எத்தனையோ ஜென்மங்களில் எவ்வளவோ பாபம் பண்ணி நமக்கு ஒரு தூமாதி மார்க்கம் போகாது அவ்வளவு பண்ணியிருக்கோம். ஆனால் ஆச்சாரியாள் என்ன பண்ணுறா, நம்மளை அந்த தூமாதி கதியில் போகாமல் நமக்கு சரணாகதி பண்ணி வச்சு நம்மளை அர்ச்சிராதி கதியிலே செலுத்துகிறா. அதனால தான் இந்த அல்ப சுகத்தை ஆசைப்படுகின்ற அந்த கைவல்யத்தை ஆசைப்படுகின்ற ஆத்மாக்களை விட்டுவிட்டு மிக்குள்ள பிள்ளைகளும் மீதி இருக்கிற ஜீவாத்மாக்களெல்லாம் போவான் போகின்றாரை போகாமல் காத்து, அவனை தூம்பாதி மார்க்கத்திலே போக விடாமல் ரட்சித்து அவனை அச்சிராதிகதியிலே போகும்படியாக பண்ணி. சுவாமி தேசிகன் ரகசியத்திரை சாரத்தில் அந்த சர்மஸ்லோகாதிகாரத்தில் அத்தி அற்புதமாக ஒரு பாசுரம் பண்ணுறார். மூண்டாலும் அறியதனில் முயல வேண்டா, முன்னமதில் ஆசைதனை விடுகை திண்மைன்னு. உன்னால் முடிஞ்சும் முடியும் அப்படின்னு நீ நினச்சா கூட, உன்னால் முடிஞ்சா கூட பக்தியோகம் பக்கம் போகாதே. ஏன்னா அது இந்த ஜென்மத்தில் நமக்கு மோட்சத்தை கொடுக்கும்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. அதோடு இல்லை, நீ மரிக்கிற காலம் உன் கையில் இல்லை. அதனால் அதில் ராத்திரியில் மறிக்கக்கூடாது, தட்சிணாயத்தில் மறிக்கக்கூடாது, இப்படிலாம் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்திம ஸ்மிருதி போகணும், இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த நியமங்கள் இருக்குது. அதை தவிர அட்டு எட்டு அங்கங்களை, ரொம்ப கஷ்டமான அங்கங்களை கொண்டது இந்த பக்தி யோகம். அனுஷ்டிக்கிறது ரொம்ப சிரமசாத்தியம். இப்படி ஈஸியாக இந்த புனரபிஜனனம் புனரபிமரணங்கிறத நிவிருத்தி பண்ணக்கூடியதான இந்த பிரபத்தி இருக்கும்போது எவனாவது இந்த பக்தியோகம் பக்கம் போவானோ. இப்போது
ஒருத்தனுக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை. இந்த கசகசன்னு கசிஞ்சு ஓடி போன உருண்ட வெள்ளம் இருக்குது, பக்கத்தில் பாதாம் அல்வா இருக்குது. இப்போது ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்படுறவன் பாதாம் அல்வா எடுத்து சாப்பிடுவானா, இல்லை இந்த குழ குழன்னு தண்ணி விட்டுண்டு கிடக்கிற அந்த உருண்ட வெள்ளத்தை எடுத்து நக்குவானா? இதுலேருந்து இப்போது ரெண்டும் ஸ்வீட்டு தான், வெள்ளமும் இனிப்பாக தான் இருக்குது, பாதாம் அல்வாவும் இனிப்பாக தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி தான் இந்த பக்தி யோகங்கிறது, இந்த கசிஞ்சு போயிருக்கிற அந்த குழகுழன்னு இருக்கிற வெள்ளத்துக்கு சமானம், பாதாம் அல்வா மாதிரி பிரபத்தி. அதனால் பக்தி யோகம் பக்கம் கூட போகமாட்டா நம்ம பெரியவா. நாம் அவா போகாது மட்டுமில்லை, தேசிகன் மாதிரி மூண்டாலும் அரியதனில் முயல வேண்டா, முன்னமதில் ஆசைதனை விடுகை தன்மை, அந்த பக்தி யோகம் பண்ணணுங்கிற ஆசை கூட அத்திருதியாக விட்டுரும். அதனால் நம்ம பெரியவெல்லாம் பக்தி யோகம் பக்கம் கூட போகமாட்டா. அப்படி பக்தி யோகத்துக்கு அவனுக்கு அருகனாக இருந்தாலும், அவனுக்கு அதை பண்ண சக்தி இருந்தால் கூட, அவனையும் கூட பிரபத்தி மார்க்கத்திலே தான் திருப்பி விடுவான். உன்னை கூவான் வந்து நின்னோம், பரமைகாந்திகளாகவும் முமுட்சுக்களாகவும் பாகவத கோஷ்டியிலே சேர துடிக்கும் இவர்களை பகவத் கைங்கரியபரர்களின் கோஷ்டியிலே அன்வயப்படுத்துவதற்காக அழிச்சுண்டு போகிறதுக்காக வந்தோம், உன்னை கூவான் வந்து நின்னோம். இப்படி இந்த சம்சாரத்தில் தாபத்திரயங்கள்னாலே கஷ்டப்பட்டு கிடக்கிற ஜீவனை கூட்டிண்டு போய் அதுக்கு ஒரு நல்ல வழியை ஆச்சாரியால் காமிக்கிறாளானா? பரமைகாந்திகளாக ஆக்கிறா, அவன் மோட்சத்தை என்று போய் சேருவோம்னு துடிக்கும் நிலையை அவனுக்கு கொடுக்குறா. அவனை தங்கிட்ட காலக்ஷேபம் பண்ணுறதான இதர சிஷ்ய வர்க்கத்தோடு சேர்த்து பாகவத கோஷ்டியிலே அன்வயப்படுத்துகிறான். இவா எல்லாரும் சேர்ந்து பகவத் கைங்கரியம் பண்ணுறா, ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணுறா, பாகவத கைங்கரியம் பண்ணுறா. அதனால் உன்னை கூவான் வந்து நின்னோம், உன்னை இந்த பரமைகாந்திகள் கோஷ்டியிலே அழிச்சின் போய் சேர்க்கறதுக்காக இப்போது வந்து நிற்கிறோம். கோதுகலமுடைய பாவாய், அடியவர்களான இந்த பாகவதர்களுடைய கூட்டம் இருக்கே, குழாம் இருக்கே, அதை சேவிக்கிறது ஒன்று மட்டுமே மனசுக்கு ரொம்ப சந்தோஷம்னு நினைக்கிறவாவா. இப்போது பாகவதோத்தமாவை சேவிக்கிறதுனாலே என்ன வந்துடுறது அப்படின்னா, அவள் சதா சர்வகாலம் பகவஸ்மரணை பண்ணுறவா, பகவானுடைய திருநாமங்களையே தன்னுடைய நாக்கிலே உச்சரிச்சுருக்கிறவா, பகவானை பற்றியே சிந்தை பண்ணுறவா. இப்போது உற்சவாதிகள் வருதுன்னா, அந்த இப்போ ஒரு ஒரு ஊர்லேயும் பிரம்மோத்சவம் இருக்கும், காஞ்சிபுரத்தில் வைகாச உற்சவம், அதே மாதிரி நம்ம ஆழ்வார் உற்சவம்னு ஆழ்வார் திருநகரியில், அது மாதிரி கலியன் உற்சவம், அந்த 11 திருப்பதி இருக்கே அங்கே. இப்படி இந்த திவ்யதேசங்கள்லாம் தடியாராதனை பண்ணுறால இந்த 10 நாளும் எதுக்காக அப்படின்னா, பல ஊர்லேருந்து வர பாகவதோத்தமாள் ஒரு இடத்துல வந்து அன்வயமாவா. அப்படி கூடுற அந்த பாகவத்தால் சேவிக்கிறது இருக்கே, அது வேதம் தெரிஞ்சோ வேத பாராயணத்துக்கு போவா, பிரபந்தம் தெரிஞ்சவா பிரபந்த பாராயணத்துக்கு போவா. இப்போது ஆஃப் லேட் இந்த கலபேதத்தினால இந்த பாகவத ஒரு சமிருத்திக்கு ஒரு பஞ்சம் வந்துடுத்து. ஏன்னா இப்போது திருவல்லிக்கேணியில் போய் அடியனுக்கு பாசுரம் தெரிஞ்சதுன்னு இருந்தாலோ,
இல்லை வேதம் தெரியுங்கிறதுனாலேயோ அடியன் அன்பிக்க முடியாது. அதே மாதிரி அவள் வந்து திருவள்ளூரில் அன்பிக்க முடியாது. இப்படி எத்தனையோ இது இருக்குது. இதெல்லாம் பெருமாள் கோயிலில் ஸ்ரீ வைஷ்ணவனாக இருக்கிறவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் அதிகாரியாக இருந்தால் அந்த கோஷ்டியில் முன்னெல்லாம் அப்படி தான் இருந்தது. இது இடையில் இந்த கலபேதம் வந்து ஒத்தரக்கொத்தர் சண்டை, அதனால் இது இருக்கா. இந்த மாதிரி இது ஒரு துர்பிக்ஷமான நிலைமைன்னு தான் அடி சொல்லுவேன். ஏன்னா இது பரிபூர்ணமாக அனுபவிச்சவா. இது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் கத்தியதிரைய கோஷ்டிக்கு போயிருந்தேன் திருவல்லிக்கேணியில். அங்கே அந்த தீர்த்தக்காரரை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் அதை பார்க்காத சேவிக்க தெரியல. சரின்னு புக்கை வச்சுட்டு சேவிச்சுட்டுருக்கா. சேவிக்க நல்லதுதான். ஆனால் இப்போது அந்த புக்கை வச்சுட்டு அவளுக்கு சந்தையாகாத பாடமாகாத அந்த பதத்தெல்லாம் சுக்குமி லகுதி பிளின்னு பிரிச்சுண்டு அது ரொம்ப கர்ணக்கொடூரமாக இருந்தது. அடியேன் அவள் தப்பு சேவிக்கும்போது அதை திருத்தணும்னு ஏதோ மனசில் ஒரு உத்வேகம், சேவிக்கக்கூடாதுங்கிறது நன்னா தெரியும். அப்புறம் அதை என்னுடைய அந்த வாயை தரக்கூடாதுன்னு வாயை மூடிருந்தவன் என்னமோ ஒரு மனசில் உத்வேகம், ஐயோ இப்படி போய் பாஷிக்காரனுடைய சீசுக்தியை கொலை பண்ணுறாளேன்னு ஒரு எண்ணம் வந்ததுனாலேயோ என்னவோ தெரியல, அடியன் வாயை விட்டு உறக்க சேவிக்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கேருந்து மற்ற வந்து என் நாய முர்றா வாயன்னு ஒரு வைஷ்ணவனை பார்த்து 100 வைஷ்ணவம் சொல்கிற வார்த்தையாக இது. இப்போது இந்த மாதிரி பரிபவாதிகள் நமக்கு தேவையா? ஏதோ சேவிக்கிறதே பெருமாள் உற்சவத்தில் 10 பேர் வந்து பிரபந்தத்திலேயோ வேதத்திலேயோ அதுலேயும் இவ்வளவு பார்த்துன்னு இருக்காளேன்னு உடனே அடியன் வாய முடின்னு விட்டேன். அது வேறு விஷயம். அடியன் சுவாமி ஏதோ ஒரு உத்வேகத்தில் மட்டும் சமைச்சுக்கோன்னு கையை கூப்பிட்டு வெளியில் போயிட்டேன். அது வேறு. இப்போ எதுக்காக சொல்கிறேன் அடியன், இது மாதிரி பாகவதர் குழாங்களோட சேரணும், பாகவதோத்தமனோட சேரணும்னா அந்த கோஷ்டியில் சேர்த்துட்டா தானே சேர முடியும். நீ தேசிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவன், நீ வடகளை திருமணிட்டுன்னு இருக்க, மஞ்சள் சீச்சணுன் இருக்க, எங்கள் கிட்ட கூட வரக்கூடாதுன்னு அதே மாதிரி இவாளும் அவளை பண்ணாங்க. இது எங்கே போய் முடிய போகிறதுன்னு தெரியலையே. அதனால தான் உன்னை கூவான் வந்து நின்னோங்கிறதுக்கு ஆண்டாள் ரொம்ப பிரயாசப்படுறா. அது இன்னி வரைக்கும் சரியாக நடக்கலை. அதுதான் அப்போது அப்படி இவாளும் அவளோட சேர்ந்து சேவிச்சாதானே ஒரு குதூகலம் வரும். அப்போ தானே அந்த கோதுகுலமுடைய பாவாயிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் நமக்கு. அது இல்லையே. மாவாய் அப்புறம் எழுந்தீராய் எங்கள் கோஷ்டியிலே வந்து சேருன்னு எழுப்புறாண்டாள். மாவாய் பிளந்தானை, இந்த மாவனுடைய வாய் இருக்கு, அது மேல் வாய்ங்கிறது அகங்காரம், கீழ் வாய்ங்கிறது மமக்காரம். இந்த அகங்காரம் மமக்காரமான மேல் கீழ் ரெண்டு வாயையும் கிழிச்சு போட்டால் அந்த அகங்காரம் மமக்காரம் இல்லாமல் ஒரே சத்துவகுண பரிபூர்த்தி மட்டும் இருக்குமே. அதை இப்போது நம்மளுடைய இந்திரியங்களை எல்லாம் துர்மார்க்கத்துக்கு அழைச்சிண்டு போகிறது எது? இந்த அகங்காரமும் மமக்காரமும் தான். இந்த அகங்காரமும் மமக்காரமும் நம்மளை விட்டு போயிடுத்துன்னா இந்த இந்திரிய சுகத்துக்கு நாம் ஆசைப்படாமல் எம்பெருமானை சேவிக்கிறது ஒன்றே நம்மளோட கர்த்தவியம். அவனுடைய அந்த எம்பெருமான் ஆழ்வாட்டில் பாசுரங்களை அந்த கோஷ்டியில் சேவிக்கிறதும் அந்த வேத கோஷ்டியிலிருந்து நமக்கு தெரிஞ்ச வேதத்தை சேவிக்கிறதும் தான் பரம பிரயோஜனம்னு நினைக்காதே. நல்ல காலக்ஷேபம் நடந்துன்னு இருக்கும். சத்யா ஸ்ரீபாஷ்யத்தை நல்ல அதிகாரியான ஆச்சாரியன்னு சொல்லுன்ருப்பார். 2 நாள் வந்தான், ரொம்ப ஆசையோடு வந்தான். ஆனாலும் இந்த இந்திரியங்கள் இருக்குது பாருங்கோ, அது அவனுக்கு பிடிச்ச கிரிக்கெட் மேட்ச், அது
இவன் யாரை ஹீரோவாக நினைக்கிறானோ, இவன் யாருக்கு ஃபேனோ, அவன் நன்னா விளையாண்டுருக்கான், ஒரு 60+ ரன்ஸை தாண்டிட்டான். சரி, இவன் செஞ்சுரி அடிக்கிறானா இல்லையா பார்க்கணும்னு இந்த காலக்ஷேபம் கோவிந்தான் ஆற்றுக்கு முன்னால் உக்காண்டு அந்த டிவியில் பார்த்து உக்காண்டிருக்கான். இது மாதிரி இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இது அன்றாட நமக்கு நிகழக்கூடியது. அதனால் நம்ம எங்கேயோ சாஸ்திரத்தில் இருக்கிறதே நமக்கு மனசுக்குள்ளே போகாத விஷயங்கள்லாம் விட்டுட்டு பக்கத்தில் கிடைத்தற்கரிய ஆச்சாரியன் அத்தி அற்புதமாக ஸ்ரீபாஷ்யம் விளங்காத பொருளை விளங்க வைக்கிறான். அதை விட்டுவிட்டு இந்த பாழும் ரம்யமாக கண்ணுக்கு தெரியுறதானே, இந்த இதெல்லாம் டிவியை பார்த்துட்டுருக்கமே, இதை என்னன்னு சொல்கிறது. அதனால்தான் புலன்கள் நம்மளை துர்மார்க்கத்துக்கு மட்டுமே இழுத்து செல்லும். அதை கட்டுப்படுத்தி என்ன பண்ணணும், சினிமாவுக்கு போகிற மனசை கட்டுப்படுத்தி பெருமாள் கோவிலுக்கு போக வைக்கணும். இந்த மனசு சினிமா போகணும்னு நினச்சதுன்னா அந்த கால் என்ன பண்ணணும், சினிமா போகும். கோவிலுக்கு போகணும்னு மனசு நினச்சதுன்னா இந்த கால் கோவிலுக்கு போகும். ஸோ இந்திரியங்கள் அதை வேலை செய்கிறது, ஆனால் இந்த மனசு இருக்கு பாருங்கோ, இந்த மனசு அதை கட்டுப்படுத்த தவறிடுறது. அதனால் நம்ம மனதில் உறுதி வேண்டும்னானோ கவி, எதுக்காக அந்த மனசை திடமாக வச்சுட்டு இந்திரியங்களை அதால் நாம் அடக்கி ஆள வேணும். இப்போது இந்த மம மமன்னு சொல்கிறோம் பாருங்கோ, அகங்கிறதும் சம்ஸ்கிருதத்தில் ரெண்டு எழுத்து தான், மமங்கிறதும் ரெண்டு எழுத்து தான். அதான் மம இதி துவயக்ஷரே மிருத்யுஹூனு சாஸ்திரம். ஆழ்வாரும் நீர் நுமது என்று இவை வேர்முதல் மாய்த்துன்னார். இப்படி மாவாய் பிளந்தானை என்கிற பதத்துக்கு அகங்காரம் மமகாரத்தை ஒழித்தவனை அர்த்தம் பண்ணிக்கணும். மல்லரை மாட்டிய, இது ரொம்ப பலிஷ்டாள் யாருன்னா அந்த காமக்ரோதாதிகள் தான். இந்த மல்லர்களான சானூரனும் முஷ்டிகனும் அவெல்லாம் ஒன்றுமே இல்லையாம். நம்ம காமமும் குரோதமும் நம்மளை படுத்துகிற பாடு இருக்க அது சொல்லி மாளாது. இந்த நாஸ்திகர்களும் குதிருஷ்டிகளும் இங்கே சத் சம்பிரதாயத்துக்கு மோக்ஷம் அடைவதை தடுப்பதற்கு இந்த ஷானூர முஷ்டிகன் போல இருக்கிறவா இந்த நாஸ்திகர்களும் குதிருஷ்டிகளும். நாஸ்திகர்களாக ஒரு விதத்தில் சேர்த்துக்கலாம். இந்த குமதிகள் குதிருஷ்டிகள் இருக்காளே, இது ஒரு வகையிலையும் சேர்த்துக்க முடியாது. இப்போ நாஸ்திகன் ஓடாத கடியாரம், அவன் பகவான் இல்லை இல்லைன்னு தான் சுருண்டுப்பான். அது இந்த ஓடாத கடியாரம் என்ன பண்ணணும், ராத்திரியில் ஒரு தூரம் கரெக்டாக டைம் காமிக்கும், பகலில் ஒரு தூரம் கரெக்டாக டைம் காமிக்கும். இந்த ஓடாத கடிகாரம் கூட ரெண்டு தடவை டயத்தை காமிக்கும், சரியான நேரத்தை காட்டும். ஆனால் ஒரு கடிகாரம் ஸ்லோவோ ஃபாஸ்ட்டாகவோ போகிறதுன்னு வச்சுக்கோம், அது ஒரு காலும் சரியான டயத்தை காட்டவே காட்டாது. அதனால் இந்த காம குரோதாதிகள் இருக்க அது இந்த நாஸ்திகன் பாலேயும் குதிருஷ்டிகள் பாலேயும் ஆக்கர்ஷணம் பண்ணி அந்த சரியாக அந்த சரியான டயத்தை காட்டுற பாகவதோத்தமங்கிற கடிகாரத்தை விட்டுட்டு ஒன்றும் ஓடாத போடும், இல்லை ஃபாஸ்ட்டாக ஸ்லோவாக ஓடின்னு இருக்கும், ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவாதி தேவனை, இந்த தேவாதிகளுக்கும் தேவன். இப்போது தேவன்னா யார், எம்பெருமான் சர்வேஸ்வரன். அவனுக்கும் மேலானவர்களான நம் ஆச்சாரியர்கள். அதனால தான் தேவாதி தேவனைன்னா யார், நாம் தேவன் நினச்சிட்டு ஸ்ரீமன் நாராயணன் சொல்கிறோமோ அந்த நாராயணனை காட்டிலும் மேற்பட்டவர்கள் நம ஆச்சாரியர்கள். ஏன்னா
இந்த ஆச்சாரியர்கள் தான் ஞானின்றான் பகவான் கீதையில், ஆத்மைவ மே மதம்ன்றான். அது எனக்கு ஆத்மா அந்த ஆச்சாரியர்களான ஞானிகள்னு சொன்னால், அப்போது பகவான் அவளை எந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கான்? தனக்கு ஆத்மாவாக வச்சுருக்கான். அப்போ தன்னை காட்டிலும் சர்வேஸ்வரன் அவர்களை உயர்ந்தவர்களாக கருதுகிறான்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்படிப்பட்ட ஆச்சாரிய புருஷர்களை பாடிப்பறை கொண்டு, பாடுவதுங்கிறது ஆச்சாரியன் என்று பாடுறதுன்னா அவன் தனியனை உறக்க சேவிப்பது. இங்கே பாடி பறை கொண்டு, பறையாவது மோக்ஷம், அதுக்கு சாதனமான பிரபத்தி அல்லது சரணாகதி, அதை அந்த ஆச்சாரியன்ட்ட பண்ணிண்டு அதுக்கப்புறம் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், ரெண்டு இடத்துல என்ன பண்ணிக்கணும், சர்வேஸ்வரனான பகவான் ஸ்ரீமன் நாராயணனை சென்று நாம் சேவித்தால், ஒவ்வொரு திவ்ய தேசங்கள் தோறும் எம்பெருமான் உற்சவாதிகளிலே அந்த வாகனத்திலே அவன் புறப்பட்டு வரானே, அந்த வாகன புறப்பாடுகளுடைய கைங்கரியார்த்தமாக நாம் கோஷ்டியிலே அன்வைத்து நம்மளால் முடிஞ்ச வாச்சா கைங்கரியமோ இல்லை சரீரத்தினாலே நமக்கு அந்த பெருமாளை அளவு பண்ண முடியும் அப்படிங்கிறதான இது, அப்போது அது வாச்சா கைங்கரியமாக இருக்கட்டும் இல்லை சரீரதையாவிறதான கைங்கரியமாக இருக்கட்டும், எத்தையாவது நாம் பாடிப்பறை கொண்டு சென்று நாம் சேவித்தால், அவள்லாம் என்ன சொல்லலாம், ஆ ஆன்னு ஆ என்று அதிலே மிகுந்த சந்தோஷத்துடன் கூடிய ஆராய்ந்து, இவன் திருப்த பிரபத்தி செய்ததாலே விளம்பித்து இவனுக்கு தேக அவசானத்திலே தானே மோக்ஷம் அப்படின்னு ஆராய்ஞ்சு அருள், மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான்னு அவன், இவன் எப்படி இருக்கணும், எம்பெருமான் இவனுடைய மரணத்தின் போது இவனுடைய பாப புண்ணியங்களை சுத்தமாக கழித்து இந்த பாபங்களை இவனுடைய வைரிகளுக்கும் புண்ணியத்தை இவனுடைய சுகிருதுகளுக்கும் பங்கிட்டு கொடுத்து இவனை பாப புண்ணியம் இல்லாதவனாக ஆக்கி அவனை அச்சிகாதிகத்தியில் அந்த 101வது நாடியனான சுஷும்னா நாடி மூலமாக அந்த சூரிய ரஷ்மி துவாரா மேலே போய் அந்த சூரியன் அடைஞ்சு அந்த அதில் ஒத்த சக்கரமுள்ள சூரியன், அந்த சூரியனுக்கு நடுப்புற ஒரு ஓட்டை, அந்த ஓட்டை வழியாக அந்தண்டு போனால் அதிவாகிகள் புஷ்பகுமானத்தில் அவனை அழிச்சுக்கிண்டு 12 நிலைகளை தாண்டி விருஜா நதியில் அடைஞ்சு விருஜாநில ஸ்நானம் பண்ணி இந்த சூக்ஷ்ம சரீரம் போய் அங்கே அபராகிருதமான திவ்ய சதுர்புஜங்களோடே கூடிய எம்பெருமான் மாதிரியே நமக்கும் சங்கு சக்கரங்கள், இப்படி ஒரு சரீரம் கிடச்சி எம்பெருமான சதா பஷ்யந்தி சூரையான்னு எப்படி நித்தி சூழல் அனுபவிக்கிறாளோ அந்த மாதிரி நாமும் அனுபவிக்க வேணும் அப்படிங்கிறத ஆராய்ந்து, அவனுக்கு மரணமானால் வைகுந்தம் கொடுப்பவன் எம்பெருமான், மரணமாக்கி வைகுந்தம் கொடுப்பவன் அல்ல. ஆழ்வார் அது ரொம்ப அதிஜாக்கிரதையாக சொன்னார், மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான்னு. கோதுகலமுடைய பாவாய் அப்படிங்கிறதுனாலே அஸ்ம சர்வகுருப்யோ நமஹா அப்படின்னு இந்த வாக்கிய குருபரையனுடைய வாக்கிய குருபரம்பரையனுடைய ஒரு திருநாமமானது அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹாங்கிறது. இந்த கீழ்வானம் வெள்ளன் நெருமைச்சிறு வீடுங்கிற பாசுரத்தினாலே ஆண்டாள் ஆழ்வார்களிலே பூதத்தாழ்வாரை எழுப்பறா. இதில் இந்த பூதத் ஆழ்வாரை எப்படி எழுப்புறதா சொல்ல முடியும், ஏன்னா ஸ்திரீபாவத்தில் அவர் நிறைய பாசுரம் பண்ணுறார்.
தன்னுடைய மனசு, அதானே சிறு வீடுன்னு பார்த்தோம், அத்தியே திரியா போட்டார், போட்டு விளக்கேற்றுறார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புரு சிந்தை இழுதிரியா நண்புருகியான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். ரெண்டாம் திருவந்தாதி முதல் பாசுரத்திலேயே இங்கே ஆண்டாள் மாவாய் பிளந்தானைன்னா தேவாதி தேவனைன்னா இந்த ரெண்டு பதங்களையும் ஒரு சேர காட்டுறார் ரெண்டாம் திருவந்தாதியிலே பூதத்தாழ்வார். மனத்துள்ளான் வேங்கடத்தான் மாகடலான் மற்றும் நினைப்பறிய நீளரங்கத்து உள்ளான் எனை பலரும் தேவாதி தேவனெனப்படுவான் முன்னொரு நாள் மாவாய் பிளந்த மகன். இந்த ஆண்டாள் இங்கே எத்த மாவாய் பிளந்ததையும் தேவாதி தேவனையும் அனுபவித்தாளோ அதை அப்படியே ஆழ்வாரும் அனுபவிக்கிறார். அது மட்டுமில்லை, கோதுகளுடைய பாவா எப்படி இருப்பா? ஓத்தின் பொருள் முடிவும் இத்தனையே உத்தமன் தேரேத்தும் திறமறிமின் ஏழைகாள் ஓத்ததனை வல்லீரேல் நன்னு அதனை மாட்டீரேல் மாதவன் பேரோதுவதே ஓத்தின் சுருக்குன்னு அத்தியற்புதமாக இது. இப்போது ஒரு குதூகலத்தோடு ஒருத்தருக்குன்னா என்ன பண்ணணும்? பிரணவத்தோடு கூடியதான திருவஷ்டாட்சரத்தை ஜெபிச்சுருக்கணும். அப்போ இவனுக்கு இந்த குதூகலம் தானாக வரும். சரி, இந்த ஓங்காரம் தெரியாது, அதனுடைய அர்த்தத்தை ஆச்சாரியாள்கிட்ட காலக்ஷேபம் பண்ணலை. அப்படிப்பட்ட அந்த பாமரனுக்கு ஓத்தின் பொருள் முடிவு இத்தனை இவ்வளவு தாண்டா, இந்த பிரணவத்தினுடைய அர்த்தம் இவ்வளவு தான், உத்தமன் பேரேத்தும் திறமறிமின் ஏழைகள் நீங்கள் அந்த பிரணவத்தோடு கூடியதான திருவஷ்டாட்சரத்தை ஜபம் பண்ணேள்னா நல்லது, ஓத்ததனை வல்லீரேல் நன்னு. சரி, உங்களால் பண்ண முடியல, உபதேசம் இல்லை, இல்லை அந்த மாதிரி திருவிஷ்டாட்சரம் சொல்லக்கூடிய அந்த வர்ணாசிரம தர்மத்திலே நாம் இல்லை அப்படின்னா மாதவான்னு சொல்லாமனும். மாதவன் பேர் ஓதுவதே ஓத்தின் சுருக்கு. இதில் இந்த பெண்களையும் குதூகலம் அடைய செய்வதாவது இது. இப்போது நம்ம ஆற்றுலேயே பொம்நாட்டிகள் இருக்கா, சமாஷ்ண காலத்தில் ஆச்சாரியால் அவளுக்கும் திருவஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசிக்கிறார். அங்கே அந்த ஒற்றை எழுத்தான பிரணவத்தை மூன்று மாத்திரை உள்ளழ வாங்கும்படியாக புமான்களுக்கும் அந்த ஸ்திரீகளுக்கு அதை அம்முன்னு சொல்லி வைப்பார். இது இந்த அம்முங்கிறது எப்படி வந்ததுங்கிறத ரகசிய திரையசாரத்தில் சுவாமி தேசியன் கேட்கிறார். இந்த மெய்யெழுத்துக்கள்னு சொல்கிறோம் பாருங்கோ, இந்த புள்ளி வச்சு எழுத்துக்கள், இதை சம்ஸ்கிருதத்தில் அனுஸ்வாரம்னு சொல்லுவார். இந்த அகாரவாசியனான பகவான், அது அவரக்ஷணேங்கிற தாத்துவிலேருந்து அகாரம் வந்தது, அது எல்லாரையும் காப்பாற்றுபவன், பிரம்மருத்ராதிகளோட காப்பாற்றுபவன் அப்படிங்கிறதுனாலே அவன் அகாரவாசியன். அவன்தான் இந்த ஜகசிருஷ்டியையும் ரக்ஷணத்தையும் பிரளயத்தையும் பண்ணுறான், அப்படிப்பட்ட ஜகத்காரண பூதன். அதனாலே அகாரத்தினாலே அவனை சொல்லி, அப்புறம் இந்த ஊமேங்கிறது ஆம்பளைகள் சொல்லும்போது சேர்ந்தால் அது ஓங்கார மாதிரிதான், இவாளுக்கு அதை சொல்கிறதுக்கு அருகதை இல்லை,
அதனால் இப்போது காப்பாற்றுகிற சப்தம் இது நாராயண சப்தம் தானே இல்லையா? அப்போது இந்த ஜீவாத்மாக்கள்லாம் எதை தனக்கு இருப்பிடமாக கொண்டிருக்கு? அந்த நாராயணனை தானே. இந்த நாரக்கூட்டங்கள் இருப்பிடம் வாசஸ்தானமாக அந்த அயனத்தை கொண்டிருக்கா இல்லையா? அந்த அயனம்தான் அந்த முதல்ல எழுத்து அகாரம், கடைசி எழுத்து அனுஸ்வாரமான இம். அந்த ஏ நாவ அது லுப்த சேஷம்ப, அது தெளிவுறது. தெளிவுட்டால் என்ன வரும்? அம்னு வரும். அயனமில் ஏ நா படித்தனா என்ன வரும்? அம்னு தானே வரும். அதைத்தான் ஸ்ரீகளுக்கு நீங்கள் பிரணவத்துக்கு பதில் இதை சொல்லுங்கோன்னு நம்ம ஆச்சாரியால் விதிச்சா. அதனாலே இந்த பாவையானவள் கோதுகலத்தை அடைகிறாள். ஏன்னா இப்போ சொல்லப்படாது சொல்லப்படாது, ஓங்காரத்தில் ஸ்ரீகள் உச்சரிக்கப்படாதுன்னு சொன்னதுனால இல்லாத போயிட்டான். அதுக்கு பர்த்தியா, அதுக்கு பதிலாக தான் இப்போ இவாளுக்கு அம்பீஜம் இருக்க. அதனால் இந்த அம்முங்கிறத வச்சுண்டா அது ஓமுக்கு சபந்தானே. அதனால் கோதுகலமுடைய பாவாயின்னு அதைத்தான் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் சுட்டி காட்டுறாள்னு வச்சுண்டு இன்றைய உபன்யாசத்தை அடியன் தலை கட்டிக்கிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.